ஹலோ நண்பர்களே, எப்பவுமே வீட்டில் இட்லி தோசை வடை பூரி தானா? பாருங்கள், இது மாதிரி வித்தியாசமாக காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி அசத்துங்க. ரொம்ப ரொம்ப உங்கள் வீட்டில் பசங்க இருக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் புதினா சட்னி, நீங்கள் வேர்க்கடலை சட்னி, கொத்தமல்லி சட்னி, இல்லை பண்ணால் ஏதாவது குழம்புகள் இருந்தால் அந்த குழம்புல கூட இது சாப்பிட்லாம். ரொம்ப 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 ருசியாக இருக்கும், ரொம்ப ஈஸி. இது தயார் செய்வது கூட எப்படின்னு பார்ப்போம் பாருங்கள். அதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ரெசிபி. ஸோ நான் எந்த அளவு சொல்கிறேனோ அதே அளவில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பாருங்கள், நான் இங்கே ஒரு சின்ன கிளாஸில் 1.5 கிளாஸ் உங்களுக்கு உப்புமா ரவை எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இந்த ரவை கூட நம்ம தயிரை ஆட் பண்ணுவோம். தேவைக்கேற்ப சால்ட்டு, தயிர் கூட தேவைக்கேற்ப, அதாவது அந்த சின்ன 1.5 கிளாஸ் உங்களுக்கு கிளாஸ் காமிச்சோம் இல்லையா. ஸோ அதுக்கு நமக்கு இட்லி மாவு பதத்துக்கு வரணும். இது அப்படி கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் தயிரை ஊற்றி கலந்துனே இருங்க. பாருங்கள், சேம் இதே போல தான், கொஞ்சம் தயிரை ஊற்றி அப்படி ரொம்ப தண்ணியாக மாறிடக்கூடாது. அதனால் தயிரையே யூஸ் பண்ணுங்கள், மோர் யூஸ் பண்ண வேணாம், தயிரே நல்லாயிருக்கும். கொஞ்சம் கலந்து ஒரு 20 நிமிஷம் விட்டுடலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு இப்படி வரணும். இதை திரும்பவும் தயிர் ஊற்றி கொஞ்சம் நம்ம லூஸ் பண்ணிக்கணும். அதை நல்லா, அதாவது கரண்டிலேருந்து வழிஞ்சு ஓடணும். எது நம்ம ஊற்றினா அதுக்கேற்ற மாதிரி மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா ஊறணும். ஒரு பாருங்கள், திரும்பவும் தயிர் ஊற்றி திரும்பவும் கலந்துக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சுன்னா போதும், மூடி வச்சிடலாம். இப்போ அதுக்கு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இங்கே 3 உங்களுக்கு உருளைக்கிழங்கு ஒரு 3 பீஸ், அதாவது ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து அது தோல் சீவி வேக வைத்து எடுத்துக்கினேன். இதை மேஷர் வச்சு பாருங்கள். இது மாதிரி கையிலேயே வேணும்னா கூட நீங்கள் பிசுக்கிடலாம். இதை இப்படின்னாலும் பண்ணலாம், அது உங்கள் விருப்பம். பாருங்கள், ஸோ ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக மாறணும். அது மாதிரி பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்கிறேன். அந்த நெய்யில் 1 பெரிய வெங்காயம் பாருங்கள், அது கூட 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த நெய்லியே ரொம்ப கம்மியாகவே யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இதில் கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம், நீங்கள் வேற என்ன ஆயில் கூட ஊற்றிக்கலாம், அது உங்கள் விருப்பம். இப்போ அந்த உருளைக்கிழங்கை இதில் போட்டுக்கோங்க. போட்டு இதில் 1 சின்ன ஸ்பூன் மஞ்சள், 1 சின்ன ஸ்பூன் உங்களுக்கு மிளகாய்த்தூள், இதை போட்டு நம்ம கலக்கலாம். சால்ட்டு ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணுங்கள், ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த மாவில், அதாவது ரவையில் நம்ம சால்ட்டு போட்டுருக்குறோம். அதனால் கொஞ்சம் சால்ட்டு கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு. ஸோ இதை நல்லா கலந்து வச்சிடலாம் பக்கத்தில். பாருங்கள், ஸோ இது மாதிரி நல்லா கலந்துக்குன்னா நமக்கு நல்லாயிருக்கும் ருசியாக. இப்போ ஆறினதுக்கு அப்புறம், அதாவது ஆறினதுக்கு அப்புறம் இதை நான் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், முட்டை மாதிரி பிடிச்சிக்கணும். அதாவது முட்டையில் கொஞ்சம் நீளமாக இருக்கணும். ஓகேவா? பாருங்கள், சேம் இது ஆறினதுக்கு அப்புறம் சூட்டில் பிடிக்காதீங்க. பாருங்கள், இது மாதிரி நீளமாக, ஓகேவா, நீளமாக கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிங்கன்னா போதும், இது மாதிரி வரும். பாருங்கள், உங்களுக்கு பெருச்சம்பழம் சைஸில் இது மாதிரி பிடிச்சி வச்சுங்க. 2 சின்ன கிளாஸை எடுத்துருக்கிறேன். ரவை இதில் தான், இந்த கிளாஸில் தான் 1.5 கிளாஸ் ரவை எடுத்துருந்தேன். கொஞ்சம் ஆயிலை அப்ளை பண்ணிக்கலாம் அந்த கிளாஸில். ஸோ உங்கள்கிட்ட ப்ரெஷ் இருந்தால் ப்ரெஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் தானே, நம்ம வெளியில் சாப்பிட்ற இட்லியெல்லாம் கையில் தான் போடுவாங்க, கரண்டியில் மாவு ஊற்ற மாட்டாங்க. அதனால் விரல் வைக்கிறதுல தப்பு ஒன்றும் இல்லை. கை கழுவுன்னு வச்சுக்கோங்க. நான் இப்படி பூசிக்கினேன், உங்கள் விருப்பம். பாருங்கள், இப்படி பூசிட்டு இப்போ நம்ம அந்த ரவை தயிர் கலந்து வச்சுருக்குறோம் இல்லையா, அதை இதில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கால்வாசி கிளாஸ், கால் கிளாஸ் மட்டும்தான் ஊற்றணும். பாருங்கள், அதிகமாக எடுத்துக்காமல் ஃபஸ்ட்டு கால் கிளாஸ் ஊற்றிக்கலாம். 2 கிளாஸ்லேயும் சேம் இதே போல் ஊற்றிக்கலாம். அது ஒரு 30 நிமிஷமாவது ஊறி இருக்கணும், அப்போ தான் நல்லா வரும். எது அந்த ரவை தயிர். இப்போ அந்த உருளைக்கிழங்கு இருக்குது இல்லையா மசாலா, அதை இப்படி வச்சுக்கலாம். பாருங்கள், அப்படி உள்ளே வச்சு அழுத்தினோம்னா போதும், உள்ளே போயிடும். சேம் இது மாதிரி, ஓகேவா? உங்கள் வீட்டில் அதிகம் பேர் இருந்தால் ஒரு 4-5 கிளாஸ் வச்சுக்கோங்க, ஓகேவா? நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே சைடில் ஃபில் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு அந்த மாவு வச்சு. பாருங்கள், நான் மாவுன்னு சொன்னது இந்த ரவை தயிரை, ஓகேவா? இதை இப்படி சைடில் ஃபில் பண்ணிவிட்டு அது மேலேயும் கொஞ்சம் ஃபில் பண்ணிவிடுங்க, மூடிடுங்க, அவ்வளோதான். இப்போ 2வது கிளாஸ்லேயும் சேம் அதே போல் ஃபஸ்ட்டு சைடில் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் மேலே ஃபில் பண்ணிவிடுங்க.
ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப சுவையாக இருக்கும், டிஃப்ரெண்ட் ரெசிபியாக இருக்கும். வீட்டில் டெய்லி சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சுட்டு இட்லி தோசை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா, பாருங்கள். ஸோ இப்போ இந்த கிளாஸை லைட்டாக அப்படி ஷேக் பண்ணலாம், கீழே தட்டுங்க லைட்டாக. கீழே தட்டுனா அதில் உள்ள ஓட்டை இருந்தாலும் மொத்தம் இந்த மாவு நிறுத்து ஃபில் ஆகிடும். பாருங்கள், ஒரு சின்ன இட்லி டேக்ஸாக எடுத்துன்னு. ஸோ இங்கே நான் சின்ன கிளாஸ் வச்சுருக்கிறேன், அதனால் சின்ன இட்லி டேக்ஸாக சரியாக போயிடும். நீங்கள் பெரிய கிளாஸ் நீளமான கிளாஸ் வைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெரிய டெக்ஸாவாக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா குக்கராவது எடுத்துக்கலாம். ஓகேவா, இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம், சிம்மில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 20 நிமிஷம். இப்படி கேஸ் ஸ்டவ் மேலே வச்சுட்டேன், பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை திறந்த உடனே எப்படி இருக்குது, வெந்துட்டு இருக்குது. ஸோ ஒரு வேளை வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கலாம். ஸோ இங்கே வெந்துடுச்சு, அதனால் நான் கிளாஸை எடுத்துக்கிறேன். பாருங்கள், சூடாக இருக்கும்ன்றதுனால துணி பிடிச்சிட்டேன். இப்போ ஒரு தட்டில் அந்த கிளாஸ் இருக்குது இல்லையா, அந்த கிளாஸை ஒரு சின்ன கத்தி எடுத்து அந்த கத்தியை ஃபஸ்ட்டு சைடில் அப்படி விடுங்க. விட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணுங்கள் அதை, அப்போ தான் அது விழுந்துடும், வெளியில் எடுக்க முடியும் நமக்கு. ஃபஸ்ட்டு ஆயில் பூசியிருக்கிறோம், அதனால் ஈஸியாகவே வந்துடும். கிளாஸில் ஆயில் பூச மறந்துட்டால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், இப்போ கிளாஸை இப்படி திருப்பின உடனே இப்படி விழுந்துடும், பார்த்தீங்களா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா. இதை வேணும்னா குழாய் மசாலான்னு நம்ம கூப்பிடலாம் பேர், அது உங்கள் விருப்பம். பாருங்கள், இப்போ கத்தி எடுத்து ஷார்ப்பான கத்தியாக இருக்கணும், கூர்மையான கத்தி. ஓகேவா, அதில் மெல்லமாக கட் பண்ணுங்கள், ரொம்ப நிதானமாக. மொக்க கத்தி போட்டு ரொம்ப வேகமாக கட் பண்ணால் உடஞ்சி போயிடும். பாருங்கள், நிதானமாக கையில் பிடிச்சி அப்படி கட் பண்ணி ஸ்லைஸ் மாதிரி எடுத்திங்கன்னா போதும். ரொம்ப அருமையாக வந்திருக்கும், டிஃப்ரெண்ட் ரெசிபி. மறக்காமல், அதாவது புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பர்களே, இன்னொரு முறை கூட சொல்கிறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ்லாம் நம்ம பண்ணலாம். பாருங்கள், இதை நீங்கள் சட்னிக்கு, கொத்தமல்லி சட்னிக்கு, புதினா சட்னி, வேர்க்கடலை சட்னி, தேங்காய் சட்னி, இல்லை அப்போனா வீட்டில் மீந்த குழம்பு இருந்தாலும் நைட் டைமில் சூடு பண்ணி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது சாப்பிடலாம். எப்படி வந்துருக்குது பாருங்கள், அருமையாக. சேம் இதே அளவு இதே மாதிரி வீட்டில் நீங்கள் கூட ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே, உங்கள் வீட்டில் பசங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட் ரெசிபி பாருங்கள். ஸோ எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நண்பர்களே.